அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மைசூர் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு கடுகு போட்டு தாளிச்சிட்டு, ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி ஓரளவுக்கு வதங்கின பிறகு, கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல்லை இந்த மாதிரி இடித்து அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு, கூடவே அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணியும், அதாவது ஒரு அரை டம்ளர் ஊற்றினா போதும், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஸோ ரெண்டு நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் வத்தின பிறகு நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. நம்ம ஏன் இந்த மசாலா தோசையை மைசூர் மசாலா தோசை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த தோசையை இன்ட்ரடியூஸ் பண்ணது கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்க மைசூரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதிலிருந்து அந்த தோசை ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால, அதோட கூட ஃபர்ஸ்ட் டைமாக மசாலாவை வந்து தோசைக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்கறது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தது. அதாவது 1930s இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து இந்த தோசை மைசூர் மசாலா தோசைன்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். இன்றைக்குமே நம்ம எங்கே போய் தோசை ஆர்டர் பண்ணாலும், நார்மல் தோசை, ப்ளைன் தோசை, ரவா தோசை அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் மைசூர் மசாலா தோசை அப்படிங்கிற ஒரு ரெசிபி தனியாகவே இருந்துகிட்ருக்கு. தோசா அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து தமிழ்லையும் தோசா அப்படிங்கிறத வந்து நம்ம பேச்சு வாக்கிலேயே நம்ம தோசை அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். ஆனால் மலையாளம், கர்நாடகா, தெலுங்கு, தமிழ் இது எல்லாத்துலேயுமே சேம் லாங்குவேஜ் தான், சேம் மீனிங் தான். தோசா அப்படின்னா தோசாங்கிற சேம் மீனிங் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் மேலே போட்டு நம்ம இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது சட்னி, அதாவது அந்த தோசை மேலே அப்ளை பண்ணக்கூடிய சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 10 பூண்டுப்பல் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் அது கூடவே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு கேஸை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 தக்காளி, சின்ன தக்காளி தான் இது. ஸோ 4 தக்காளியை இந்த வெங்காயம் கூடவே சேர்த்து, உப்பும் சேர்த்து நல்லா தக்காளி கொலையிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி காரம் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு தோசையில் செய்கிறதா இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் பாப்பா இருக்கனால நான் காரம் போடாமல் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கூடவே நீங்கள் பூண்டு சேர்க்கும் போதே காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா கொலையிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் நம்மளோட சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்னி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இதை நம்ம தனியாக இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த சட்னியை நீங்கள் தோசைக்கும் தொட்டு சாப்பிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் இல்லாமல் இருக்கிறனால உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மாதிரி நல்ல இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு தோசை லைட்டாக செவந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை எடுத்து அந்த தோசை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக எல்லா பிளேஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சட்னியை தோசை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணதும் உங்கள்கிட்ட பட்டர் இருந்ததுன்னா அந்த பட்டரையும் இது மேலே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய்யோ இல்லைனா எண்ணெயோ இருந்தால் அதையும் அந்த மேலே தோசை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சமாக எடுத்து
சென்டர் பிளேஸ் அந்த தோசையோட சென்டர் பிளேஸில் வச்சு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா நிறைய மசாலாவோட வேணும் அப்படின்னா நீங்கள் தோசை ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒன் சைடு வர்ற மாதிரி மசாலாவை எடுத்து அந்த தோசையோட சென்டர் பிளேஸில் வச்சுடுங்க. இப்போ நம்ம தோசையை ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த தோசையை நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல், ஏன்னா இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இது ஒரு தோசையிலேயே அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். நம்ம செஞ்ச சட்னியில் காரமே இல்லை, உருளைக்கிழங்கு மசாலாவும் காரம் இருக்காது. ஸோ இதை விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.